வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைலில் கொங்குரா பச்சடி எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். இந்த கொங்குரா பச்சடி 10 days வரைக்கும் வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம், 20 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பச்சடிக்கு புளிச்சக்கீரையை வாங்கி நல்லா அலசிட்டு ஒரு காட்டன் துணியில் நிழல்லையே காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு துளி கூட தண்ணியே இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். எடுத்திருக்க புளிச்சக்கீரை கேத்தாப்பில் காரத்துக்கு 15-20 மிளகாய், 100 கிராம் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாவை தனியாகவும் கோங்குராவை தனியாகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக கடுகு அரைச்சி வச்சுருக்கோம். கோங்குரா, மிளகாய், தனியா மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போது எண்ணெய் வத்துறால புளிச்சக்கீரை நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், நான் ஊற்றின 100 கிராம் எண்ணெயும் நல்லா பிடிச்சிருச்சு, ஃபுல்லாக உள்ளே இழுத்துருச்சு. இந்த மாதிரி இருந்தால் நிறைய நாள் கிடாமல் இருக்கும். கோங்குரா பச்சடி ரெடி ஆயிடுச்சு.